வன்முறைக்குள்ளாக்கி உயிர்நீத்த எங்களது சகோதர சகோதரிகளின் ஆத்மா சாந்தியடையவும் இனிமேல் இவ்வாறான சம்பவங்கள் இந்த நாட்டில் இடம்பெறாது அனைவரும் அவர்களோடு உரிமைகளோடு சுதந்திரமாகவும் எந்த ஒரு வன்முறைக்கும் உள்ளாகாது வாழ்வதற்கு நாம் அனைவரும் பிரார்த்திப்போம். எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற போது அதற்கு கையோடு கை சேர்த்து நாங்கள் அந்த உரிமையும் இந்த நிறுவனத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சட்டம் தான் ஒரு உயர்நிலைக்கு இருக்கின்றது. சட்டத்தை மீறி யாரும் விடக்கூடாது. ஆகவே எல்லா மக்களுக்கும் சமத்துவத்துக்கான உரிமை இருக்கின்றது, சட்டத்துக்கான பாதுகாப்பு இருக்கின்றது. அந்த சட்டத்தை நாங்கள் ஒருவரும் கையில் எடுக்க முடியாது. ஆனால் சட்ட ரீதியாக எங்களுக்கு நடக்கின்ற பிரச்சனைகள், எங்களுக்கு நடக்கின்ற சோதனைகள், எங்களுக்கு நடக்கின்ற வன்முறைகள், துஷ்பிரயோகங்கள், அநியாயங்கள், அடக்குமுறைகள் அனைத்துக்கும் நாங்கள் சட்ட ரீதியான பாதுகாப்பை பெற்று இந்த எனக்கு மாற்றமில்லாமல் எதிர்காலத்தில் வருகின்ற சமூகத்திற்கும் சரியான ஒரு பாதுகாப்பை வழங்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. எனவே அதற்காகத்தான் இந்த சர்வதேச மனிதோர்மை தினத்தன்று நாங்கள் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தோம். நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்று கூறி எங்களது வாழ்வில் நாங்கள் இவ்வாறு ஒரு மனித உரிமையை எங்களது உரிமையை நாங்கள் இப்பொழுது ஒரு தீபாவளியாக செய்ய இருக்கின்றோம். இப்போது உங்களது மனதில் ஒரு எண்ணம் பெற வேண்டும். எனது உரிமை என்ன என்பதை நான் விளங்கிக் கொண்டு அதை பாதுகாப்பதற்கு செயற்படுவதை போன்று ஏனைய பல்வேறுபட்ட வன்முறைகளாலும் மனித உரிமை மீறல்களாலும் இந்த நாட்டில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற சமூகங்களுடைய மனிதர்களுடைய குறிப்பாக பெண்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஒரு பாதுகாவலராக நான் முயற்சிப்பேன் என்ற அந்த தன்னம்பிக்கையோடும் அந்த முயற்சியோடும் இந்த செயற்பாடை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று செல்வோம். Tell me that.